அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் தெனை அரிசிக்கு வந்து இனிப்பு செஞ்சு தாங்கி போகிறேன். பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாரம்பரியமாக அந்த காலத்தில் செய்யறது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாரு சொல்ல இப்படி தான் செஞ்சு தருவாங்க. பொங்கல் மாதிரியே இருக்காது, ஆனால் இது பொங்கல் தான், சூப்பராக இருக்கும். அதை நான் செஞ்சு காமி செய்கிறேன். தேவையான பொருள் வந்து இது தெனை ஊற வச்சிருக்கிறேன். இது செந்தனை. இந்த தெனையும் தெனை ஒரு மடங்குன்னா ஒரு டம்ளர் தெனைன்னா அரை டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுருக்குறேன். இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன். இந்த தெனை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம முருகருக்கே இந்த தெனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இப்போ பாருங்கள், குறவல்லியை மணந்ததுனால அவருக்கு இந்த தெனை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இங்கே தெனை விளையிற இடத்துல தான் அவங்க லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அதனால் இந்த தெனை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தெனையில் நிறைய ஐட்டங்கள்லாம் செய்யலாம். நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த தேவையான பொருள் வந்து தெனையும் இதையும் ஊற வச்சு வச்சுருக்குறேன். அப்புறம் தேங்காய் சில்லு சில்லு அரைஞ்சி வச்சுருக்குறேன். முந்திரி பருப்பு, திராட்சை, தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றா வெள்ளம் கம்மி பண்ணிவிடுங்க. பெரியவங்கெல்லாம் சமையல் இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இனிப்பு இந்த வெள்ளத்துக்கெல்லாம் வந்து இது கிடையாது. பருப்பும் தனியாக வந்து இந்த ஒரு கிண்ணத்தில் அளந்துருக்குறேன். அதுக்கு நம்ம 2.5 கிண்ணம் தண்ணி வைக்கணும். ஏன்னா கடலை பருப்பு கொஞ்சம் வேகணும், அதனால் 2.5 கப்பு தண்ணி வைக்கிறேன். இது போதும். இது நல்லா வடிகட்டி நல்லா கழுவி இது நல்லா அரிச்சு களைஞ்சி நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம குக்கர்லேயும் செய்யலாம், வெறும் பாத்திரத்துலேயும் செய்யலாம். குக்கர்னால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும், அதுக்காக தான் நான் குக்கர் வச்சுருக்குறேன். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். இப்போ மூணு விசில் வரட்டும். அப்புறம் நான் இதெல்லாம் தாளிக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். தெனை பொங்கலுக்கு இனிப்பு பொங்கலுக்கு வச்சுருக்குறேன். இது மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வெள்ளம் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்குறேன். அதை இதில் ஊற்றி வச்சு பொங்கல் கொஞ்சம் தனியாக இருந்துன்னு பார்க்காதீங்க, அதை இறக்கி கொஞ்சம் ஆறிச்சுன்னா கட்டி ஆகிடும்.
திராட்சை கொட்ட போகிறேன். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் தாளிச்சு தாளிச்சிக்கலாம். அரைச்சிட்டு சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ இந்த முந்திரி திராட்சையெல்லாம் பொரிக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். பொங்கலுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடலாம். உப்பு போட நான் மறந்துட்டேன். இந்த கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க இனிப்புலையா உப்பு போடணும். இனிப்பை தூக்கி விடணும். உப்பு போட்டா உப்பு போடணும்பா எதுவாக இருந்தாலும். இப்போ முந்திரி கொட்டிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இது வந்து நெய்யில் பொரிச்சு போடலாம். சூப்பராக இருக்கும். தேங்காய் தேங்காவை வாசனையாக இருக்குல்ல. தேங்காய் முந்திரியும் பெரிய எவ்வளோ ஆகுது நெய்யில் திராட்சை போட்டாச்சு. திராட்சை எப்படி வரட்டும். தேங்காவும் கொஞ்சம் ட்ரை ஆகும். தேங்காய் முந்திரி இதெல்லாம் சூப்பராக இந்த தனிக்கே வந்து திட்டிப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த தர தனியில் செய்யறதே தனியில் செய்கிற பழங்கள இனிப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேனும் தனமாகவும் தான் தேனும் தனமாகவும் தெல்ல முதே அது இது நம்ம அது படத்தில் இந்த முருகர் கோயில் வள்ளக்கோட்டை முருகர் கோயில் மாதம் மாதம் இது செய்கிறாங்கள மாதம் மாதம் அவன் கிருத்திக்கு அது சூப்பராக இந்த தினமாவை தான் ரொம்ப பிரசாதமாக பாப்பாத்திக்கலாம் தருவாங்க. ஐயருங்கள்லாம் நல்லா தினமாவை தான் பெரியத்துலேருந்தே தருவாங்களே. நல்லா பொரிஞ்சிச்சு. தேங்காயெல்லாம் சூப்பராக பொரிஞ்சிருது. இந்த மாதிரி பொரியணும். சூப்பராக இருக்குதா. இந்த மாதிரி பொரிஞ்சிச்சு. இது நம்ம வீடியோவில் பார்க்கறத விட இதை சாப்பிட்டு பார்த்தா தான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்கள் நான் செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு பொங்கல்னால் நெய் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கொஞ்சமா ஊத்துறேன்பா. கொஞ்சம் தான் ஊற்றுறேன். நெய் ஊற்றுறது என் புள்ள திட்டுறான். நீங்கள் நிறைய எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க. இது நெய் தான் ரொம்ப இந்த தேனைக்கே நெய்யும் இந்த தேனும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தனை பொங்கல் ரெடி. பொங்கல் எதுல வச்சுக்காங்க. தினமா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானே உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது தேங்காவும் இதெல்லாம் நிறைய போட்டு சுத்திக்கலாம் செஞ்சு பாருங்கள்.
சூப்பராக இருந்த வீட்டில் செஞ்சுட்டு மாதம் மாதமே நம்ம முருகருக்கு திருப்பி அப்போ இதை செஞ்சு படைக்கலாம். நீ வேறு எதுவுமே வேணாம், தனியாக ஒரு வெள்ளத்தை போட்டு பொங்கி வச்சுட்டிங்கன்னா அதே ரொம்ப நல்லா பிடிக்கும். அது மாதிரி செய்யலாம். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. இனிப்புலாம் கரெக்டாக உண்மையிலே சூப்பராக இது. நான் சுகர் பயப்பட்டு அதனால் நான் சரியாக நிறைய சாப்பிடுவேன். அதே இருந்தாலும் சாப்பிட்டுன்னா நான் மாத்திரை போடுவேன்னா சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தனியில் பொங்கல் செஞ்சாலும் சரி, கொழுக்கட்டை வச்சாலும் சரி, அப்புறம் வந்து இந்த தனியில் அதிரசம் தினம் இந்த தீபாவளி நிச்சயம் அந்த தன மாவில் அதிரசம் தினி உங்களுக்கு காமிக்கிறோம். சூப்பராக இருக்கும் தன அதிரசம். இன்னொரு வீடியோவில் முடிஞ்சு போச்சு. இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.